எல்லாருக்கும் வணக்கம் சார். நாங்கள் மூணார்லேருந்து பேசுகிறோம். நீங்கள் மூணார் வர்றதுக்கு கார், டாக்ஸி, ஜிப் ஏதாவது நீங்கள் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களை விட நம்ம பட்ஜெட்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து வரீங்க, ஃப்ளைட்டில் வரீங்க, இல்லைனா ட்ரெயினில் வரீங்க, ஒன்ஸ் அந்த ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் நீங்கள் மூணாரை ரீச் ஆகணும்னா எப்படியும் மூணு டைரெக்ஷன் இருக்கீங்க. இங்கே உடுமலைப்பேட்டை டைரெக்ஷன், தேனி டைரெக்ஷன் அண்டு கொச்சின் டைரெக்ஷன். இந்த மூணு இடமும் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல இருந்துமே மூணாரை ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 மணி நேரம் இருக்கும். இப்போ நீங்கள் ஆலப்பியிலேருந்து மூணார் வர்றதாக இருந்தால் ஒரு 3.5 மணி நேரம் இருக்கும். அதில் நீங்கள் பஸ்லேயே வரலாம். பஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 ரூபா டிக்கெட் வரும் ஒரு ஆளுக்கு. இல்லைனா நீங்கள் ஒரு 5-7 பேர் இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் காரில் கம்ஃபர்ட்டாக நீங்கள் வரணுன்னாக்க நம்மள்ட்ட வந்துட்டு நம்மள்ட்ட இருட்டிகா கார், இனோவா கார் இருக்குது, எல்லாமே 7-சீட்டர் கார் தான். இல்லை நீங்கள் கப்புள்ஸாக வரீங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லக்ஸரியான ஒரு கார் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் ஒரு குரூப்பாக வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு பார்ட்டி எல்லாம் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி அவங்களா கூட இருக்கட்டும், ஃபேமிலியாக கூட இருக்கட்டும், இல்லைனா பேச்சுலராக கூட இருக்கட்டும், இல்லைனா கப்புள்ஸ், ஹனிமூன் கப்புள்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்னு ஓவராலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் மறுபடியும் எனக்கு கால் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, இதுலேயே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்ன ப்ரைஸ் வருது என்னன்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு 7 பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இருட்டிகா கார் வேணும், ஒரு 7-சீட்டர் கார் வேணும்னா அது நம்ம கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் 7 பேருக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு தான் வரும். 7க்கு மேலே நீங்கள் அதிகமாக இருந்தீங்கன்னா 2 காராக எடுக்க வேண்டியது வரும். நம்ம மூணாருக்கு பிக்கப் ட்ராப் மட்டும் பண்ணலை டீம், நீங்கள் வேறு மூணாரில் ஏதாச்சும் ஹோட்டலில் நீங்கள் ரூம் எடுத்திருந்தீங்க, ஸ்டே எடுத்திருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சைட் சீன் வேணும்னா நம்ம வண்டியை உங்கள் ஹோட்டல்லே வந்துட்டு உங்களை பிக் பண்ணி மூணாரில் உள்ள அத்தனை பிளேசஸையும் உங்களுக்கு அழகாக சுற்றி காட்டுவோம். மூணாரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4-5 டைரக்ஷன்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர் டைரெக்ஷன் அண்டு கொச்சின் டைரெக்ஷன் அண்டு தேனி டைரெக்ஷன் அண்ட் மாட்டுப்பட்டி டைரெக்ஷன். அப்புறம் ஆஃப் ரோடு வேண்டும்னா லட்சுமிட்டி எஸ்டேட் டைரெக்ஷன், மாங்குளம் வரைக்கும் வண்டி போகும், அங்கே வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதே போல் கொழுக்குமலை, மீசப்புள்ளிமலை கார் ட்ரிப்பும் நம்ம பண்ணி கொடுப்போம் சைட் சீனு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 2500 ரொம்ப பட்ஜெட்லேயே பண்ணி கொடுக்கும். 7-சீட்டர் கார், இப்போ நம்ம வண்டி 7-சீட்டர் கார்னால இப்போ மொத்தம் 7 பேர் இருந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தலைக்கு 350-357 ரூபா வச்சு வரும் ஒரு நாளைக்கு. இப்போ 357ங்கிறது நான் ஆன் ரோடு தான் சொன்னேன். இதே நீங்கள் ஆஃப் ரோடு போனோம்னா நம்ம கார் போகாது, நீங்கள் நம்மள்ட்ட ஜீப் இருக்குது, ஜீப்பில் தான் போக முடியும். ஜீப்பிலங்கும் போது ஒரு ஜீப்பில் 10 பேர் வரைக்கும் போய்க்கலாம். ஒரு ஆளுக்கு 300 ரூபா வச்சு நம்ம கலெக்ட் பண்ணுவோம், லொக்கேஷனை பொறுத்து இருக்குது. இப்போ லட்சுமி டி எஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா அது ஆஃப் ரோடு, அப்படி உங்களுக்கு கார் தான் தேவைன்னா நம்ம கார்லேயே உங்களுக்கு கொடுத்துடலாம். அதுங்கும் போது கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்குது, ஃபுல்லு மவுண்டெயினாக இருக்கிறனால ஒரு ஆளுக்கு 400 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். அதே போல் இன்னொரு விதமாகவும் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மூணார் டவுன், இந்த ஓல்டு மூணார் அண்டு காலனி அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்துட்டு ரூம் எடுத்தீங்கன்னாக்க நான் சொன்ன ரேட்டு தான். இதே நீங்கள் மூணாறுலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தள்ளி ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் ரூம் எடுத்தீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் சப்போஸ் டு பி நீங்கள் இப்போ ஆனச்சாலில் ரூம் எடுத்திருக்கீங்க, மூணாறுலேருந்து 1/2 மணி நேரம் தள்ளி போகணும். இப்போ மாட்டுப்பட்டி டைரெக்ஷன் நீங்கள் விசிட் பண்ண போகிறீங்கன்னா நம்ம மூணாறுலேருந்து வண்டி எடுத்துகிட்டு அங்கே வந்து உங்களை பிக் பண்ணிட்டு மறுபடியும் மூணாருக்கு திருப்பி உங்களை கொண்டு வந்து மூணாறுலேருந்து மாட்டுப்பட்டிக்கு போகிறனால கண்டிப்பாக அந்த கிலோமீட்டர் வைஸாக கொஞ்சம் ப்ரைஸ் லிஸ்ட் அதிகமாகும். ஒரு ஆளுக்கு 300ங்கிறது ஒரு ஆளுக்கு 400 அந்த மாதிரி வரும். ஓகே, நம்ம இப்போ பிக்கப் ட்ராப்பில் எவ்வளோ ப்ரைஸ் லிஸ்ட் வருதுங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து வர்றீங்க, அப்போ சென்னையிலேருந்து ட்ரெயினில் வர்றீங்கன்னா உங்களுக்கு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ஆலுவா தான், ஆலுவாலேருந்து மூணாரு ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல். அப்போது நீங்கள் எந்த டைமில் ரீச் ஆகுறீங்களோ ஒன்ஸ் நீங்கள் வண்டி புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் டைமுக்கு வந்துட்டு நம்ம கார் வந்துட்டு அங்கே வெயிட்டிங்கில் இருக்கும், உங்களை பிக் பண்ணி உங்களுக்கு ட்ராப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த வே சைட் சீனும் நம்ம வந்துட்டு கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலுவாலேருந்து மூணாறு வரைக்கும் உங்களுக்கு ஒரு 7-8 பிளேசஸ் கவர் ஆகும், 2 வாட்டர் ஃபால்ஸ், இன்னும் 4-5 அழகான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகும். அந்தந்த இடங்களை நிப்பாட்டி உங்களை எல்லாத்தையும் காட்டிட்டு தான் நம்ம மூணாறு ஹோட்டல்லையே ட்ராப் பண்ணுவோம். அப்போ இதில் உங்களுக்கு 2 பிளஸ் ஆச்சு, உங்களுக்கு பிக்கப்பும் ஆச்சு, சைட் சீனும் நீங்கள் பார்த்தது மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ ஆலுவாலேருந்து மூணாறு வரணும்னா இப்போ 7 பேர் இருக்கீங்கன்னா 7-சீட்டர் காருக்கு 5000 தான் வருது, மொத்தமே 5000 ரூபா தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 107 கிலோமீட்டர் வருது. இதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5000 விட ரொம்ப அதிகமாக தான் வருது, அதுவும் 7-சீட்டர் காருக்கு. அப்படி நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா மற்ற டிராவல்ஸில் கூட கூப்பிட்டு கேட்கலாம், அவங்க நம்மளை விட அதிகமாக தான் ப்ரைஸ் சொல்லுவாங்க டாக்ஸி வச்சிருக்கிறவங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5000 தான் வருது. டோல் ஃபீ மற்ற ஃபீ எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், நம்ம டாக்ஸி சார்ஜஸ் மட்டும்தான் பண்ணுறோம். இதிலேருந்து 5 காசு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதே நீங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து மூணாறு வரணும்னா மொத்தம் 233 கிலோமீட்டர் வருது, 9000 ரூபா. அதே போல் நீங்கள் கேலிக்கட்டிலேருந்து மூணாறு வர மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தம் 187 கிலோமீட்டருது, 6700 ரூபா மட்டும்தான். இப்போ நீங்கள் ஆலப்பி வந்துட்டீங்க, ஆலப்பி போட் ஹவுஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் மூணாறு வரணும்னா அதுக்கு 6600 ரூபா மட்டும்தான். இர்டிகா காருக்கு மொத்தம் 7 பேருக்கு 156 கிலோமீட்டர் வருது. இப்போ நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருந்தாலும் இதே ப்ரைஸ் தான் வரும். நீங்கள் 7 பேருக்கு மேலே இருந்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 கார் இருக்குது, சேம் கார் தான், உங்களுக்கு லைனாக கொடுத்துடலாம். இப்போ ஒரு 13-15 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 கார் கொடுத்துருவோம், 2 வண்டி உங்களை அழகாக லைனாக உங்களை அங்கேருந்து பிக் பண்ணி மூணாருக்கு வர்ற வழியில் ஆன் தி வே சைட் சீன் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எந்த ஹோட்டல் புக் பண்ணியிருக்கீங்களோ அங்கேயே நம்மளை உங்களை ட்ராப் பண்ணிடுவோம் மூணாருக்குள்ளே. அப்படி இல்லை எங்களுக்கு ஹோட்டலும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும்னா நம்மள்ட்டே ஹோட்டல் இருக்கட்டும், நம்மள்ட்ட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம், 1500-2000 அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் 8 பேராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதர்ஸ் ஹோட்டல் எடுத்தீங்கன்னாக்க 3 ரூமாக எடுக்கணும், அதில் ஒரு ரூமுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட் வேறு எடுக்கணும், டபுள் பெட்ரூம் அந்த மாதிரி. இதே
இது நம்ம ஹோட்டல் எடுத்தீங்கன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு ரூம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்போம். மொத்தமே 1500 ரூபாய் தான் வரும் உங்களுக்கு. அதாவது நாலு பேர் ஒரு ரூம்ல தங்குறதுக்கு 1500, ரெண்டு ரூமுக்கு 8 பேருக்கு சேர்த்து நம்ம 3000 மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்றோம். ஏன் இந்த பிரைஸ்ல நம்ம கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நமக்கு ஓனா இருக்கிறனால, வண்டி ஓனா இருக்கு, ஹோட்டல் ரிசார்ட் அண்ட் ஜீப் எல்லாமே நமக்கு ஓனா இருக்கிறனால நம்ம பட்ஜெட்ல கொடுக்க முடியுது. அடுத்து நீங்க தேனியிலிருந்து மூணார் வர மாதிரினா மொத்தம் 77 கிலோமீட்டர், உங்களை பிக் பண்றதுக்கு 7 சீட்டருக்கு 4500 கலெக்ட் பண்றோம். இது வந்துட்டு நம்ம கண்டிப்பா உங்களை நெகோஷியல் பண்ணிக்கலாம், அதை பத்தி நீங்க பிரச்சனை டென்ஷன் அடிக்க வேண்டாம். நீங்க நல்லா ஹாப்பியா வந்து இங்க மூணாரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா போகலாம். இது நீங்க உடுமலைப்பேட்டையில இருந்தாலுமே அங்கிருந்து நம்ம உங்களை பிக் பண்ணி இங்க ட்ராப் பண்ணிடுறோம் மூணார்ல. அதுக்குமே பாத்தீங்கன்னா 4500 தான் வாங்குறோம். இந்த தேனியிலிருந்து பிக் பண்றது, உடுமலைப்பேட்டையிலிருந்து பிக் பண்ணி வர்ற வழிகள்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் பிளேசஸ் எல்லாம் இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அண்ட் வைல்டு எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வர்ற வழியிலேயே நம்ம பார்க்கலாம். டீ மவுண்டன் இருக்கு, ரொம்ப டூரிஸ்ட் பிளேசஸ் வியூ பாயிண்ட் எல்லாம் நம்ம ஆன் த வேலே உங்களுக்கு எல்லா பிளேசஸ்லையும் நிப்பாட்டி நம்ம உங்களுக்கு எல்லா இடங்களையும் சுத்தி காட்டிட்டு தான் உங்களை கூப்பிட்டு வரும் மூணாருக்கு. நீங்க ஒன் வே எடுத்தாலும் டூ வே எடுத்தாலும் இதே பிரைஸா வரும். அதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி பேக்கேஜாவே எடுத்துக்கலாம், எனக்கு ஒரு பேக்கேஜா பண்ணி கொடுத்துருங்க மூணாருக்குன்னா அதே நம்ம இதே பிரைசஸ்ல பெஸ்டா சூப்பரா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நம்மள்ட்ட பெஸ்ட் டிரைவர் தான் இருப்பாங்க, அதுவும் இல்லாம மூணார் லோக்கல் பீப்புள் தான் நம்ம. அப்படிங்கும்போது எல்லா பிளேசஸையும் யாருக்கும் தெரியாத சூப்பர் சூப்பர் பிளேசஸ் வியூ பாயிண்ட் எல்லாம் லிஸ்ட்ல இல்லாத பிளேசஸ் எல்லாம் நம்ம வர்ற ஆண்ட வழியில உங்களுக்கு சைட் சீன். அதே போல எல்லா வண்டிகளும் ஒரு சில இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் எஸ்டேட் பீப்புள்னா ஒரு சில எல்லா இடங்களுக்குமே நாங்கள் வந்துட்டு வண்டியை கொண்டு போய்க்கலாம். அப்போ போய் எஸ்டேட்டுக்குள்ளே எல்லாம் வர்ற வழியில் அப்படியே பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம். அது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக எஸ்டேட் லைன்ஸ்களையெல்லாம் வர்ற வழியில் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து மூணாருக்கு பிக்கப் ட்ராப் இருக்குது. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வர்றீங்கன்னா மொத்தம் 188 கிலோமீட்டர் வருது, மொத்தம் 6740 ரூபா வருது. கண்டிப்பாக நம்ம இது கம்மி பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. அடுத்து கோட்டயம் கேரளாலேருந்து வந்தீங்கன்னா 224 கிலோமீட்டர் வருது, 8700 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். இதெல்லாம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். அடுத்து கொச்சின்லேருந்து மூணாருக்கு 127 கிலோமீட்டர், நீங்கள் ட்ரெயினில் வந்து கொச்சினில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து நம்ம பிக் பண்ணி மூணார் ட்ராப் பண்ணிடுவோம். 127 கிலோமீட்டரும் 5800 ரூபா மட்டும்தான். அடுத்து நீங்கள் வயநாடு டூரிஸ்ட் அங்கே விசிட்டிங்க்கு போயிருந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு டாக்ஸி வேணும்னா வயநாடு டு மூணாருக்கு 337 கிலோமீட்டர் வருது. மொத்தம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம், 12100 ரூபா. இது நீங்கள் மற்ற டிராவல்ஸில் கேட்டு பார்த்தீங்கன்னா 7 சீட்டருக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே சொல்லுவாங்க, ஆனால் வந்து 7 சீட்டர் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கோம். அடுத்து திருஷூர்லேருந்து மூணாருக்கு 153 கிலோமீட்டர், வெறும் 6500 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு பிக் ட்ராப்பு, நம்மளே பண்ணி கொடுக்கோம். அப்புறம் ஆலுவா ரயில்வே ஸ்டேஷன் பிக்கப்லேருந்து மூணார் ட்ராப்பு 108 கிலோமீட்டர், 5000 ரூபா ரவுண்டு பேமெண்ட்டு, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட் கூட நம்ம வாங்க மாட்டோம், ஆனால் டோல்லெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணுங்க. அப்புறம் மதுரையிலேருந்து பிக்கப் ட்ராப் இருக்குது, மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மூணாருக்கு 124 கிலோமீட்டர், 5700 ரூபா மட்டும்தான். அப்புறம் தேனி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மூணாருக்கு 77 கிலோமீட்டர், 4500. மூணார் டு தேக்கடி 100 கிலோமீட்டர் வருது, 7 சீட்டர். அதர் டிராவல்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் 5500 சொல்லுவாங்க, ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் அந்த அளவுக்கு பட்ஜெட்டில் தான் நம்ம பண்ணி கொடுக்கணும், 4000 ரூபாய்க்கு தான். அதே போல் மூணார் டு வாகமனும் நம்ம இதே பிரைஸ் தான், 4000 ரூபாய்க்கு தான் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் சவுரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 110 கிலோமீட்டர், மொத்தமே 5300 ரூபா மட்டும்தான் டீம், உங்களுக்கு பெஸ்ட்டாகவே நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ சீசன் டைமாக இருந்தாலும் அன்சீசன் டைமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ப்ரைஸ் தான். சீசன் டைமில் வந்துட்டு நம்ம ரொம்ப டிமாண்டாக இருக்கிறனால ரேட்டு ஏற்றிடுவாங்களோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை பண்ண மாட்டோம். இதே ப்ரைஸஸ்லாம் இதே ப்ரைஸஸில் தான் உங்களுக்கு கொடுப்போம் நம்ம. ஓகே சார், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்ஜெட்டில் பார்க்கணுன்னா நீங்கள் என்னை காண்டக்ட் பண்ணலாம். நான் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்துட்டு வாட்ஸ்அப்போட நான் லிங்க் கொடுக்கேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் நான் வந்துட்டு உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். இல்லைனா டைரெக்ட்டு கால் பண்ணோம்னா நான் நம்ம ஹோட்டலோட நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கலாம். அவங்கள்ட்ட பேசிட்டு கூட என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணிங்கனாக்கா சம்டைம் கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ஒரே இடத்துல இருக்க மாட்டோம், அங்கே எங்கேயும் நம்ம பேக்கேஜ் பிஸியில் இருக்கிறனால கெஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறனால நெட்ஒர்க்கு கொஞ்சம் கிடைக்கிற இதாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தான் நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதிலேயே நீங்கள் சாட் பண்ணிக்கலாம். எனி டைம் 24 ஹவர்ஸும் வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு என்னடா நமக்கு ரிப்ளை வரலைன்னா நீங்கள் அப்செட் ஆகிடாதீங்க, ஏன்னா கெஸ்ட்டு அப்பப்போ ரொம்ப பிஸியாக இருக்குங்க, அதனால் நீங்கள் அதை கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் நேரம் ஆனாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நம்ம ரிப்ளை பண்ணிவிடுவோம்.